ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் என் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இப்போ இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ண பேமெண்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு வந்து பேமெண்ட்டே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அதுக்கான காரணம் நான் வந்து இன்றைக்கி தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் ஏர்ன் பண்ண பேமெண்ட், இதிலேருந்து எனக்கு பேபாலுக்கு வந்த இன்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக நான் ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 10லேருந்து ஒரு 20 டேஸாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 20 டேஸில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பேசிவ் இன்கம் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ அந்த இன்கம் தான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஷோ பண்ணி காமிக்க போகிறேன் இன்றைக்கி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்தாச்சு. இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூலமாக தான் லாகின் பண்ணணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதேமாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. பட் நம்ம கீழே இருக்கிற அந்த விட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஷோ பண்ணுறது வந்து பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஷோ பண்ண போகிறேன். கீழே பாருங்கள், 10.10 டாலர், ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 டாலர் வந்து நான் விட்ரா கொடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள், பேய்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலைன்னு. ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய பேபாலில் தான் மிஸ்டேக் இருக்கும். பட் இந்த ஆப் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பக்காவாக வருது. பட் நான் வந்து அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நிறைய டைம்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, நான் வந்து பேமெண்ட் விட்ரா கொடுத்துருக்குறேன், நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்துடுச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். சரி, இப்போ பார்க்கலாம் அடுத்து. அண்ட் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்மளுடைய பேபால் பேஜில் மெயின் பேஜில் தான் இருக்குதோ, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பேபால் அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வந்த பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேமி மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமில் தான் ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ என்றைக்கு ரிசீவ் ஆனிச்சுன்னா 3 ஆகஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து நம்மளுடைய பேபால் வாலெட்டில் வந்து கிரெடிட் ஆனிச்சு. ஸோ எந்த ஒரு ஃபேக் எதுவுமே கிடையாது. பேமெண்ட் வந்ததுனால நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10.10 சென்ட்ஸ் நான் விட்ரா கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சென்ட்ஸ் வரைக்கும் வந்து அவங்க சார்ஜஸாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஒரு $9 வந்து நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ அதோட இந்தியன் மதிப்பு பார்த்திங்கன்னா 661 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிவ் இன்கமாக கிடச்சிருக்குது, ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். மந்த்லி ஒரு 1000 ரூபீஸ் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக கிடைச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஜஸ்ட் இது வந்து ஒரு பாக்கெட் மணி, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக வந்து லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ நம்ம வந்து சம்பாதிச்சிட போகிறது கிடையாது. சின்னதாக ஒரு பாக்கெட் மணி நம்ம ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த பாக்கெட் மணியை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம வாங்கிக்க போகிறோம், ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 661 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே விட்ரா ஆகிடுச்சு. $9 வேல்யூ பார்த்திங்கன்னா 661 ரூபா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேபாலிலேருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. சரி, இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்பி ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு ஃபேக் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வீடியோக்கெல்லாம் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் ஐடி மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹை லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், ரொம்ப குயிக்காக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லாட்ரிஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் பூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஜாக்பாட், ஒரு சில நம்பர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுற மூலமாக அதன் மூலமாக வந்து ரெவன்யூ எடுக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 5லேருந்து 10 மேட்ச் இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் வந்து டீம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. என்றைக்காச்சுன்னு ஒரு நாள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். பாருங்கள், 1000 டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஒரு $500 வந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் எண்டில் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு எந்த கேம் வேணாலும் நீங்கள் விளாண்டுக்கிட்டே இருக்கலாம். டெய்லியும் நீங்கள் வந்து ஒர்க் போட மந்த்லி எண்டில் ஒரு $500 கிடச்சா கூட உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ இதுதான் எல்லாம் இருக்கக்கூடிய மெத்தட். யாருமே வந்து அந்தளவுக்கு எஃபோர்ட் எடுத்து பண்ணுறதில்ல. பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். கீழே இருக்கிற வின்னர்ஸை பாருங்கள். வின்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
ஸோ இவங்களாம் பாருங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே தெரிஞ்சிக்கலாம். $6,000. ஸோ $6,000 அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அவங்க ஏன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. விளாட்ற மூலமாக தான் அந்த அளவுக்கு பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியுது. ஸோ இப்போ பாருங்கள் அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா $1,437 வந்து ஏன் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சி மதிப்பு பார்க்கும்போது ஒரு 1,00,000 ரூபீஸ் வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஏன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு ஏன் பண்ணுறது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்புக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். அண்ட் இப்போ ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி, இதையும் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பின் பண்ணுறேன். சரி, 39 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன். அதன் மூலமாக வந்து எனக்கு கிடச்ச அந்த 10 சென்ஸ் தான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு லோட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு ரிஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 10 சென்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவரேஜாக ஒரு 10லேருந்து ஒரு 15 ரூபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு ரிஃபருக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் கேம் விளாண்டு ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் கேம் விளாண்டுக்கலாம். டெய்லி ஸ்பின் ஆப்ஷனே இருக்குது. ஸ்பின்னை நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்து எவ்வளோ ஸ்பின் ஆனாலும் நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ கிடைக்கும். சரி, வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த அப்ளிகேஷனை பற்றின விளக்கம் எல்லாமே கொடுத்துட்டேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோ கீழே இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்ளிகேஷன், இன்னும் நிறைய ஏர்னிங்ஸ் மெத்தட் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.